ஒருமுறை சாணக்கியரிடம் ஒருவன் வந்து, ரகசியமாக உம்முடைய அருமை நண்பர் குறித்த சில தகவல்கள் எனக்கு தெரியும், அதை உம்மிடம் கூறட்டுமா என கேட்டான். அதற்கு சாணக்கியர், இல்லை, அதை கூறுவதற்கு முன் நான் உன்னிடம் மூன்று கேள்விகள் கேட்பேன், அதற்கான விடைகளை நீ கூற வேண்டும் என கேட்டார். அதற்கு அம்மனிதன் ஒப்புக்கொள்ளவே சாணக்கியர் முதல் கேள்வியை கேட்டார், எனது நண்பரை பற்றி நீ கூறப்போகும் தகவல் உண்மையானதா? அதற்கு அவன், எனக்கு தெரியாது என்று பதில் கூறினான். பிறகு சாணக்கியர் தனது இரண்டாவது கேள்வியை கேட்டார், நீ எனது நண்பரை குறித்து நல்ல செய்தி கூறப்போகின்றாயா? அதற்கு அவன், இல்லை என்று பதில் கூறினான். சாணக்கியர் மூன்றாவது கேள்வியை தொடர்ந்தார், இதை கேட்பதால் எனக்கு ஏதேனும் நன்மை உண்டா என்றார். இம்முறையும் அவன் பதில் இல்லை என்றே இருந்தது. இதை கேட்ட சாணக்கியர் புன்னகைத்து, நீ கூறப்போவது உண்மையா என உனக்கு தெரியாது, அது நல்ல விஷயமும் இல்லை, எனக்கு எந்த நன்மையும் இல்லை என நீயே ஒத்துக்கொண்டாய். பிறகு, எதற்காக நண்பரே, நான் அதை செவிமடுக்க வேண்டும்? தேவையில்லாததை, பிறரை பற்றி தவறாக பேசுவதை கேட்டு எதற்காக நமது மதிப்புமிக்க நேரத்தை வீணாக்க வேண்டும் என்றார். திருவள்ளுவர் கூறுகிறார், ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிருக்கு. பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போகும், வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும். இயேசு கூறுகிறார், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர், தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவிலின்றே வாய் பேசும். ஆம், பிறரை பற்றி தவறாக பேசுவதும், தவறாக பேசுவதை கேட்பதும், தவறாக சொல்பவரை ஊக்குவிப்பதும், அதை வளர்ப்பதும் நமது நற்பண்பிற்கு கறையாக களங்கமாக மாறும்.